பால் டப்பாலா பாலெல்லாம் வாங்கி வச்சிட்டீல அப்புறம் நீ வேலைக்கு 2 மணிக்கு போயிட்டு 6 மணிக்கு தான் வருவ அது வரைக்கும் அழுதுட்டே இருப்பான் நேத்தே பால் பத்தல தம்பிக்கு தெரியுமா அழுதுட்டே இருந்தான் இங்க பாருங்க வேலைக்கு போறதுக்கு முன்னாடி என்ன வேணும் கரெக்ட்டா சொல்லுங்க நான் எல்லாம் வாங்கி வெச்சிட்டு போயிடுவேன் அது மட்டும் இல்ல நேத்து தான் சம்பளம் வாங்கி வீட்டுக்கு தேவையானது எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் தம்பிக்கு பால் காச்சி பால் புட்டில ஊத்தி வச்சிருக்கேன் சுடு தண்ணி இருக்கு உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் கரெக்ட்டா சாப்பிட்டுறணும் குழந்தைய பத்திரமா பாத்துக்கணும் சரியா சரி அம்மா வா அம்மா வா ஓ மகளே பாக்க இத்தனை நாள் ஆயிடுச்சா இப்படி இருக்கு मनस पदरीपोच उन्हें पाकने बोले रहते थे अदा वोड़ी बंद थे कितने बड़े दाने तेरी हो प्लेग लड़ा अरे मैं ना बाहर तो भी ये प्रिय किंगे नल्ला किंगला ये तो अनेके कोहब तले उंगल कहीं नीटी आड़े चुटे ये ना मन्ने चिरपा अता परी परी वाती ला पैसा देंगे ते अन्ने अदा अन्ने अनेके ना मरन देते निंगे प्रिय किंगे இன்னும் இந்த உசுர வெச்சிட்டு தான் பா இருக்கே. ஏன்டா இப்படி பேசுறீங்க? என்னன்னப்பா? ஒரே ஒத்த புள்ள ஹாசா சேய வளத்துன. ஆனா இன்னைக்கு இப்படி வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கற. இப்போ ரெண்டு பேரும் யாருமே இல்லாத அனாத மாதிரி வாழ்றதுக்காகவே என்னா இருக்கே சொல்லுங்க பார்க்கலாம். மாடி மேல மாடி கட்டி வச்சிருக்கே. ஆனா என் பொண்ணு இப்படி ஓட்ட குடிசில வந்து सरिया இனிமே மாப்பிளையும் இங்க இருந்தெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் நம்ம வீட்டுக்கே போய்டலாம் நம்ம எல்லாம் ஒண்ணா சந்தோஷமா இருக்கலாம் சரியா இன்னும் இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு இத வெச்சிக்கிட்டு நீ என்ன பண்ற நல்லா சமைச்சு வை இன்னைக்கு ஏன் புள்ள கையால ஏன் பொண்ணு வீட்ல நான் சாப்பிட போறேன் சரியா இல்லமா பணம் எல்லாம் என்கிட்ட இருக்கு நீங்க பணம் எல்லாம் வேண்டாம் அப்போ இந்த பணத்தை நீ வாங்கிக்க மாட்டே அப்படிதானே வேணாமா நீ வாங்கி வேணா நீ வாங்கனா இந்த வீட்ல நான் இருந்து சாப்பிடுறேன் இல்லனா நான் இப்பவே கிளம்பி போறேமா அம்மா வைதேகி பணத்தை வாங்கி வைதேகி அத்தை தான கொடுக்குறாங்க வாங்கி வாங்கி कूटे உன்ன மனசுல நினைச்சிட்டு அவனுக்கு பொண்ணட்டே என்னால வாழவே முடியல தயவு செஞ்சு என்னை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு பிரபு ப்ளீஸ் திடீர்னு கூட்டிட்டு போனா நான் எங்க கூட்டிட்டு போவேன் அன்பு என் மேல ரொம்ப நம்பிக்கையோட இருக்கறான் அவனை விட்டுட்டு போனானா எங்க போறேன் நீயே சொல்ல இங்க பாரு புரியாம பேசிட்டு இருக்க நான் யார்கிட்ட போன்ல பேசறேனா அவனுக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு அது நீயே தான் தெரிஞ்சது ஊருக்குள்ள மானக்கிட்ட மரியாதை கிட்ட நம்ம ரெண்டு பேரும் நிக்க
சரி இந்த குழந்தை உனக்கு புருஷனா என்னால வாழ முடியும், ஆனா உன் குழந்தைக்கு தகப்பன என்னால வாழ முடியும். அது இல்லாம நமக்கு இன்னொரு குழந்தை வேணும்னா கூட பெற்றுக்கலாம், ஏன்னா நமக்கு வயசு இருக்கு, வாலிபர். அந்த குழந்தைக்கு நீ தானா அப்பா? அது உனக்கு எனக்கு மட்டும்தான் தெரியும், இந்த ஊருக்கு தெரியாத. உனக்கு தேவையான துணிமணிகளா எடுத்து வச்சுக்க, நாளைக்கு நாம கிளம்புறோம். நான் கொஞ்சம் பணத்துக்கு ஏற்பாடு பண்றேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் கூட்ட வரத்துக்கு தயாரா இருக்கணும். நான் மீதி போன் பண்றேன். இல்ல சார், அது பழைய கம்ப்யூட்டர் சார், நான் தெரியல. அது ரிப்பேர்னு சொல்லி தான் மாத்தி கொடுக்க சொல்லியிருந்தேங்க. திருட்டு நாயன் சார், போய் சொல்றான். நான் கம்ப்யூட்டர் வாங்கி 3 மாசம்தான் ஆகுது. என்னங்க நம்மோட பில்லு? $50,000 போட்டு வாங்கின புது கம்ப்யூட்டர் வித்துட்டு நல்லா மாதிரி நாடகம் நடிக்கிறான். சார் கொஞ்சம் மரியாதை பேசுங்க. கம்ப்யூட்டர் புதுசுன்னு பில்லு சொல்லுது. கம்ப்யூட்டர் அது வந்து திருட்டு நாய மயமட. புது கம்ப்யூட்டர் வச்சுட்டு நல்ல மாதிரி நாள மாடுறியா? இந்த மாதிரி திருட்டு நாயல எதுக்கியா வேலை கேட்கறிய? இப்படி செய்யறோம் நினைச்சிருந்தோம்னா கம்ப்யூட்டர் கிளாஸ் பக்கமே அவனை அனுப்பிச்சு விட்டுருக்க மாட்டேன். இவனை நம்பி 7 கம்ப்யூட்டர் லோன் போட்டு கடன் வாங்கி கம்ப்யூட்டர் சென்டர் ஆரம்பிச்சோம். இவன் எல்லாத்தையும் வித்து என்ன கடங்காரன் ஆக்கி வாழ்க்கைய கேள்விக்குறி ஆக்கிட்டான். சார் கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? திருட்டு நாய்க்கு என்னடா மரியாதை சார்? திருட்டு நாய்க்கு ரோசம் வருதா? என்ன ஒருத்த உன்னை நம்பி ஒரு ஏழை கொடுக்குறா, இப்படி ஏழை பண்ணுவீங்க சார்? நண்பர் நல்லவன் சார், அவன் கம்ப்யூட்டர் தெரிஞ்சிருக்க மாட்டான் சார், அவன் விட்டுங்க சார். நீ யாரா சார்? நான் நண்பர் சார். சார் அவன் எந்த தப்பு பண்ண மாட்டான் சார், ரொம்ப நல்லவன் சார், அவனை விட்டுருங்க சார். டேய் அவன் உனக்கு நல்லவன்டா, அவன் ஊருக்கு இல்லையே. இவன் மட்டும் கம்ப்யூட்டர் தேடுனது உண்மையா தெரியா? அவனுக்கு ஜெயில் கை கன்ஃபார்ம்டா. பெரிய பெரிய வார்த்தை சொல்லாங்க சார். சார் எப்படியாவது பெரிய மனசு பண்ணி விடுங்க சார். அண்ணே உதவி அதுக்கு பதிலா வேற கம்ப்யூட்டர் வாங்கி கொடுத்துட்டு அவனை கூட்டிட்டு போ சார். வேற கம்ப்யூட்டர் எவ்வளவு விலை சார் வரும்? அது என்ன ஒரு 60-70,000 வரும் சார். அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க சார் போவேன்? அப்ப போத்திக்கிட்டு உன்னோட வேலையை பாரு. கம்ப்யூட்டருக்கு பணத்தை எப்படி வாங்குறதுன்னு எனக்கு தெரியும் சார். பொர்ஷா பிச்சிருக்கிற சாமி ஏழைங்க சார். சார்
ஏதாவது ஒரு உதவி பண்ணு சார். டேய், நான் திருடனுக்கெல்லாம் உதவி பண்றதில்லடா. சரி, அவங்க அம்மாலே அவனை தூக்கி வச்சு போயிட்டா. நடுவுல நீ யாரா? நண்பா சார். ஏன் நண்பா சார். எட்டு வயசுல இருந்தே அவ என் கூட இருக்கா சார். அவ அம்மா அப்பா இருந்தா எப்படி பாத்துக்காங்களோ அதே மாதிரி நான் அவனை பாத்துக்கிறேன் சார். சார், இவன் கண்ணில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை சார். சார், எனக்கு இவதான் சார் உலகம். கூட விட்டா எனக்கு யாரும் இல்லை சார். சார், இவன் நிலைமையில பார்க்கும்போது உசுறு போகுது சார். உசுறு போன மாதிரி நல்லவனுக்கு இவன் நண்பனா இருக்கிறது கொஞ்சம் கூட அருகலடா. சரி, நீ நல்லவன், உனக்காக ஒன்று சொல்கிறேன். ஒரு 50,000 கொடுத்துட்டு அவனை கூட்டிகிட்டு போ சார். இப்போ 20,000 பணம் இருக்கு சார். மீதி பணத்தை நான் எப்படியாவது வாங்கி கொடுத்துருவேன் சார். என் நண்பர். சரி, இனிமேலாவது அவனை ஒழுங்காக சொல்லு. டேய், ஒழுங்காக இருப்பே. இனிமேல இதே வேலையை பண்ணிக்கிட்டு இருந்தேன், தோலை உரிஞ்சு போடுவேன். போட வாங்க. அந்த அண்ணே, கொஞ்சம் பணம் கொஞ்சம் அவசரமா தேவைப்படுது. ஒரு 50,000 தான் கொடுங்கண்ணே. என்ன அன்பு, நாங்களா கேட்டா கூட நீ வேணாம்னு சொல்லுவ, திடீர்னு 50,000 கேக்குற. இல்லண்ணே, கொஞ்சம் அவசரமான வேலை. நீங்க கொடுங்கண்ணே, மாசம் மாசம் நான் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிடுறேண்ணே. திடீர்னு கேக்குறீங்க. சரி அன்பு, உங்க உள்ளதை பத்தி எனக்கு தெரியும். இந்தாங்க, இதுல 50,000 இருக்கு. மாசம் மாசம் உங்களால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு கட்ட முடியுமோ கட்டுங்க. பணம் எண்ணி பாருங்க, கரெக்டா இருக்கானே. உங்க வாக்கு எனக்கு சரியா தான் இருக்கும். நான் போய் உங்களை எப்படிண்ணே? சரி அன்பு, ரொம்ப சந்தோஷம். எங்க போயிருப்பா குழந்தை விட்டுட்டு? ஹலோ, நான் அமுதா பேசுறேன். அமுதா, எங்க அமுதா போன? குழந்தை பசியில் அழுதுட்டு இருக்கான். நீ உன் பாட்டுக்கு எங்க போயிட்டு பொறுப்பலாமா? என்ன கொஞ்சம் பேச வரலையா? எனக்கு விருப்பம் இல்ல. அமுதா, ஹலோ ஹலோ என்ன தேடி வராத, எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் அமைச்சுக்கிறேன். என்ன தேடாத சொல்லிட்டு கட் பண்ணிட்டா, மணி போன் போட்டா சுச்சா புண்ணா வருது. முன்னாடி Thank you.
வந்துட்டு இருக்கிறேன்னா எங்க போனானே தெரியல, மாலையெல்லாம் ரெடி. வா அமுதா, உள்ள என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம்? நான் உனக்காக தேடி 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 இருந்தேன். என்ன நீங்க வண்டியில அங்கேயே இறக்கி விட்டீங்க, அங்கிருந்து நடந்து வர வேணாமா? கரெக்ட் தான், புதுசா வந்திருக்கிறோம்ல. இதே நோக்கி இப்ப என்கிட்ட அந்த மாலை வாங்கிட்டு வர சொன்னேன், புரியலையே எனக்கு. இந்தாங்க இந்த தாலி என் கழுத்துல கட்டுங்க. உன் கழுத்துல நான் தாலி கட்டணுமா? இது என்ன கேள்வி? நம்ம ரெண்டு பேரும் இனிமே சந்தோஷமா வாழணும்ல. உங்களை நம்பிதான் அவ கட்டின தாலியை கழட்டி எரிஞ்சிட்டு உங்களை தேடி வந்தேன். இந்த தாலி கட்டினாதான் இனி இந்த ஊர் உலகத்துக்கு முன்னாடி நம்ம சந்தோஷமா வாழ முடியும். ஏன் தாலி கட்டி என பொண்ணட்டி ஏத்துக்க மாட்டீங்களா? சேச்சா, நான் அப்படி சொல்லல. அப்புறம் என்ன பேசாம தாலி கட்டுங்க. மாலை இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்றாலையும் உங்களை விட்டு நான் பிரியவே மாட்டேன்.